தலைமுறை விவசாயி. படிக்காதவங்க தான் விவசாயம் பண்ணணும், படித்தவங்க தான் விவசாயம் பண்ணக்கூடாது, ஐடி ஜாபுக்கு போகணும், வேறு ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதையும் நான் முறியடிச்சேன். எம்எஸ்சி பிஎட், எம்எஸ்சி சைக்காலஜி பிஎட். ஸோ அதையும் நான் முறியடித்து நான் பண்ணுறதுனால ஏன் நீங்கள் அரிசி சோறு சாப்பிடாதீங்க அப்படிம்பாரு. நாங்கள் வந்து அரிசி சோறு சாப்பிடுங்க, பாரம்பரிய அரிசி சாப்பிடுங்க, அதில் நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது, அது உங்கள் நோயெல்லாம் குணமாக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். வீடியோவையும் இது போல் ப்ரமோட் பண்ணணும், விளம்பரப்படுத்தணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்க்கான லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே நிறைய தொழில் முனைவோர்களுடைய வீடியோஸ்கள் போட்டிருக்கோம். முக்கியமாக பெண்கள் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய தொழில்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம். எந்த ஒரு சிறிய முதலீட்டில் நிறைய லாபம் தரக்கூடிய தொழில்களை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கோம். உங்களோட தொழிலையும் நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் கட்டணம் இல்லாமல். உங்களு நாங்கள் மாதம் மாதம் மேக்சின் வெளியிட்டிருக்கோம். அந்த மேக்சின்லேயும் உங்களுடைய விளம்பரங்கள் வெளியிடப்படுகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழுசாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. அனைவருக்கும் இனியது ஒரு மாலை வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நிறைய இடத்துல நான் சொல்லுவேன், பெண் தொழில் முனைவோர், பெண் தொழில் முனைவோர். இங்கே பார்த்தீங்கன்னா பெண் விவசாயி நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. ஒரு பெண் விவசாயியை பார்ப்போம். என்ன மேடம், எப்படி பண்ணுறீங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க மேடம்? நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் மலையாங்குளம் கிராமம் என்னோட சொந்த ஊர். அங்கே ஒரு 17 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். 10 ஏக்கரில் 150 வகையான பாரம்பரிய நெல்லை வந்து நான் பரவலாக்கம் பண்ணுறேன். அதில் நெல் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறேன், மக்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அரிசி கொடுக்குறேன். அந்த அரிசி வந்து மெடிசினல் வேல்யூவாக, அந்த அரிசியில் என்னென்ன மெடிசினல் வேல்யூ இருக்குது, எவ்வளோ கால்சியம், எவ்வளோ ஜிங்க்கு, எவ்வளோ ப்ரோட்டீன், எவ்வளோ என்னென்ன சத்து இருக்குன்னு சொல்லி மக்களை வந்து சாப்பிட்ற ஆர்வத்தை தூண்டி அந்த சாப்பிட்றதுனால என்னென்ன நோய் குணமாகுன்றதையும் சொல்லிடுவேன். அப்போ அந்த அரிசி பொருளை வாங்கி சாப்பிட்டு ஒரு 20 நாள் கழித்து வந்து உங்கள் டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவங்க வாங்கி பார்த்துட்டு நல்லாயிருக்கு மேடம் எங்களுக்கு சொல்லிட்டு தொடர்ந்து வாங்குவாங்க. இதை நான் 17 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் விவசாயம் பண்ண வந்தப்போ எனக்கு யாரும் எந்த ஆதரவும் கொடுக்காததுனால எனக்கு அடுத்து வரவங்க இந்த கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக மகாலட்சுமி இன்டர்நேஷ்னல் இயற்கை உழத்திகள் ஃபவுண்டேஷன் வச்சுட்டு பெண் விவசாயிகளை, பெண் தொழில் முனைவோர்களாக ஆக்குறேன். அதாவது விவசாயிகள் வந்து ஒரு நெல் பயிர் வச்சா அப்படியே நெல்லாகவே வியாபாரிக்கு கொடுக்காம அதை மதிப்பு கூட்டி அரிசியாகவும் ஹெல்த் மிக்ஸ் இந்த மாதிரி மாவாகவும் இந்த மாதிரி பச்சனமாக முறுக்கு இந்த மாதிரி ஐட்டங்களாக செஞ்சு மதிப்பு கூட்டி கொடுத்தாங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு கிலோ நெல் கொடுக்குறத நான் ஒரு 100 ரூபா வரைக்கும் நான் விற்க முடியும். ஸோ ஒரே பயிர் தான், ஒரே உழைப்பு தான், என்ன கொஞ்சம் உழைப்பு மெனக்கிடணும், அதுக்கு தான் உழைக்க தானே நம்ம மனசுலாம் பிறந்திருக்கிறோம். ஸோ அதனால் உழைக்கிறதுக்கு யோசனை பண்ணாமல் இந்த இது பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். விவசாயிகள் தோற்று போயிட்டாங்கன்றத தேவையில்லை. ஏன்னா நான் முதல் படிக்காதவங்க தான் விவசாயம் பண்ணணும், படித்தவங்க தான் விவசாயம் பண்ணக்கூடாது, ஐடி ஜாபுக்கு போகணும், வேறு ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதையும் நான் முறியடிச்சேன். எம்எஸ்சி பிஎட், எம்எஸ்சி சைக்காலஜி பிஎட். ஸோ அதையும் நான் முறியடித்து நான் பண்ணுறதுனால என்ன மாதிரி நீங்களும் பண்ணலாம், எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, உங்களுக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன் வாங்கன்னு சொல்லி இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பெண் தொழில் விவசாயிகளை உருவாக்கியிருக்கிறேன். இந்த 17 வருஷமாக செஞ்சிட்டு இருக்கேன். மக்களுக்கு வந்து என்னென்ன அரிசி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி ஸ்டால் எங்கே ஸ்டால் நடந்தாலும் போட்டு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இந்த மாதிரி அரிசியெல்லாம் இருக்குதான்றத தெரிய வைக்கிறதுக்காக நாங்கள் ஸ்டால் போட்டு அதன் மூலமாக நாங்கள் என்னோட வியாபார பொருளை நான் வந்து பரவலாக்கம் பண்ணுறேன். அதனால் எனக்கு விவசாயம் பண்ணுறதுல நான் விவசாயம் பண்ணுற பொருட்களை ஈஸியாக என்னால் சேல்ஸ் பண்ண முடியுது, லாபகரமாக சேல்ஸ் பண்ண முடியுது, வெற்றிகரமாக சேல்ஸ் பண்ண முடியுது. மக்களுக்கு நல்ல உணவை கொடுக்குறோன்ற ஒரு ரொம்ப மனநிறைவோடு நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான், கெமிக்கல் எதுவுமே செய்யலை. இயற்கையில் கிடைக்கிற பொருளை வச்சு விவசாயம் பண்ணுறதா இயற்கை விவசாயம். ஸோ நான் இது வரைக்கும் கடையில் கூட எந்த இடுபொருளும் வாங்கினது கிடையாது. என்னை சுற்றி என் வயலில் சுற்றி என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நான் வந்து விவசாயம் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் தமிழ்நாடு முழுக்க இயற்கை விவசாயம் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுக்காக எனக்கு நிறைய நீங்கள் சொன்னீங்கல்ல மேடம், இயற்கை விவசாயம் பண்ணுறேன்ட்டு. இப்போ ஒரு நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கோங்க, யாராவது எனக்கு வந்து பொருள் வேணும்னா நீங்க சப்ளை பண்ணுவீங்க? கண்டிப்பா சப்ளை பண்ணுவோம். சூப்பர் மேடம். அவங்க யூஸ் பண்றதுக்கு சப்ளை பண்ணுவோம். இதையே அவங்க வந்து பிசினஸா எடுத்து பண்ணணும், லாபகரமா பண்ணணும்னாலும் அவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவங்களுக்கும் சப்ளை பண்ணுவேன். சரி மேடம், இப்போ எனக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இந்த அரிசி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எவ்வளோ எடுக்கணும், அதாவது 1 கிலோ எடுக்கணுமா இல்ல 50 கிலோ தான் எடுக்கணுமா, அந்த மாதிரி இல்ல எவ்வளவு எடுக்கணும்? நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல 90% அரிசி தான் உணவு. அப்ப நீங்க ஒரு மாசத்துக்கு எத்தனை கிலோ அரிசி வாங்குவீங்க? 25 கிலோ வாங்குவீங்க. இந்த பாரம்பரிய அரிசியில 15 கிலோ வாங்கினீங்கன்னா போதும்.
ஏன்னா அதில் நீங்கள் அரை கிலோ சாப்பிட்டீங்கன்னா இதில் 200 கிராம் தான் உங்களால் சாப்பிட முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஸோ அதை உங்களுக்கு 70 ரூபா 80 ரூபாய்க்கு அது வாங்கினீங்கன்னா இது 150 ரூபா 200 ரூபா இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த விலையில் அடிபட்டு போயிடும். இது சாப்பிட்றதுனால என்ன பலன்னா, இது சாப்பிட்றதுனால 10 வித நோய்கள் குணமாகும். நீங்கள் கடையில் வாங்கி 50 ரூபா 60 ரூபா அரிசி சாப்பிட்ற வெறும் மாவு சத்து தான், ஸ்டார்ச் தான், அதனால எந்த நோயும் குணமாகாது, நோய் வந்து அதிகமாகும். அதனால தான் டாக்டர் போனோன்னா நீங்கள் அரிசி சோறு சாப்பிடாதீங்க அப்படிம்பாரு. நாங்கள் வந்து அரிசி சோறு சாப்பிடுங்க, பாரம்பரிய அரிசி சாப்பிடுங்க, அதில் நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது, அது உங்கள் நோயெல்லாம் குணமாக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இப்போ நாங்கள் பார்த்ததெல்லாம் வந்து என்னன்னா புழுங்கலரிசி, பச்சை அரிசி, இங்கே வந்து பார்த்தோன்னா நிறைய அரிசி இருக்குது. ஸோ மேடமே அதோட விஷயங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா மேடமோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க் தரோம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. உணவே மருந்து, நம்ம நல்ல உணவை சாப்பிடணும், நல்லா வாழணும், வாழ்க வளமுடன். உங்களோட காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். மெடிசினல் வேல்யூ உள்ளதெல்லாம் நான் சொல்லிட்டேன், இழுப்பப்பூ சம்பா, நவரா, மணிச்சம்பா, மணிச்சம்பாலாம் சுக நோயை குணமாக்கும். படுமுழுங்கி, கைவரச்சம்பா, கைவரச்சம்பா சாப்பிட்டீங்கன்னா செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கே போக தேவையில்லை, ஆண்மை பலம் பெருகி குழந்தை பிறப்புலாம் ரொம்ப நல்ல நடக்கும். ஆனால் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை மேடம். இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை நீங்கள் ஷார்ட்டாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கட் பண்ணிக்கணும், நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ அது மாதிரி நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது. அந்த இப்போ நான் என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி, மேடம் எனக்கு வயிறு வலி, எனக்கு இரணிய ப்ராப்ளம், எனக்கு கிட்னி ப்ராப்ளம், இன்றைக்கி காலையில் ஒருத்தவங்க கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு காளா நமக்கு அரிசி கொடுத்தோம். காளா நமக்கு அரிசி வந்து புத்தர் சாப்பிட்ட அரிசி, கிட்னி ப்ராப்ளத்துக்கு அருமையான ஒரு அரிசி. ஸோ இந்த மாதிரி நோயாளி நோயை குணப்படுத்தி ஆகிற அரிசி தான் நான் கொடுப்பேன். அந்த மாதிரி நோய் இப்போ உங்களுக்கு என்னம்மா ப்ராப்ளம்னு கேட்டு டாக்டர் மாதிரி நான் கேட்டு அந்த நோய்க்குரிய அரிசியை கொடுக்குறேன். 15 நாளிலே அவங்க எனக்கு ஃபீட்பேக் தராங்க, சூப்பராக இருக்குது மேடம், நல்லா இருக்குது மேடம், சுமாராக இருக்குது மேடம், மேடம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணலை, அதனால எனக்கு மறுபடியும் ப்ரெஷர் ஏறிச்சு மேடம், நான் சோற்றை சாப்பிட்டேன், வெள்ளை சோறு சாப்பிட்டேன் மேடம், இப்படி நிறைய ஃபீட்பேக் வரும். ஸோ உங்களுக்கு வந்து நான் உதவியாக செய்கிறோம். உங்களுக்கு உடல் நல்லா இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிற அரிசியை வாங்கி சாப்பிட்டு நோயற்ற வாழ்வு வாழணும்னு கேட்டுக்கிறேன். என்னோட தொலைபேசி 9841442193, 98 41 44 21 93. நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். என்ன இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச என்ன பொருள்னாலும் கேட்கலாம், நாங்கள் சப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ, சூப்பராக பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க.